சூரியன் அஸ்தமனமாகிக் கொண்டிருந்த நேரம். மூடிய மேகங்களுக்குள் சூரியன் சிறு ஒளியை மட்டும் வெளியே கொடுத்து கொண்டிருந்தான். மேகங்கள் கருமேகமாக மாற மின்னலும் இடியும் போட்டி போட்டு கொண்டன. மெல்ல தூறிக்கொண்டிருந்த துளிகள் பெரும் மலையாக மாறியது. சோழ தேசத்தின் கோட்டையின் வெளியே மாபெரும் பாண்டியர்களின் படை காத்து கொண்டிருந்தது. கடும் மலை என்று கூட பாராமல் பாண்டியர்கள் கோட்டைக்கு வெளியே காத்து கொண்டிருக்க பெரும் மலையின் நீர்த்துளிகள் அங்கு நின்று கொண்டிருந்த பாண்டிய தேசத்தின் படை வீரர்களின் வேல் மற்றும் வாளின் மீது பட வெண்ணிறமாய் வந்த மலைத்துளிகள் அந்த வாளில் பட்டு போகும் பொழுது செந்நிறமாக காட்சியளித்தது. செங்குருதிகளும் செம்மண்ணும் கலந்து கருமை நிறத்தில் அந்த இடமே காட்சியளித்தது. சோழ தேசத்தின் மதில் சுவர் மீது ஒரு வீரன் ஏறி ஓடி வந்து கட்டப்பட்டிருக்கும் அபாய மணி ஒன்றை அடித்தான். மணியின் ஓசை கோட்டைக்குள் இருந்த சோழப்படை வீரர்களுக்கும் கேட்டது, கோட்டைக்கு வெளியே இருந்த பாண்டிய படை வீரர்களுக்கும் கேட்டது. அங்கிருந்த பாண்டிய தேசத்தின் படை தளபதி அவனுடைய குதிரையை முன்னே செலுத்தி மேலும் ஒரு குதிரையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கும் வீரனிடம் நெருங்கினான். நெருங்கிய படை தளபதி, அரசே என்று கூறினான். தலையில் அணிந்திருக்கும் தலைக்கவசம் மட்டும் சிறிது ஆடியது. சோழர்கள் அபாயமணியை அடித்து விட்டார்கள். இப்போது கோட்டைக்குள் இருக்கும் பல வீரர்கள் கோட்டையின் நுழைவாயிலை தகர்க்க முடியாத அளவுக்கு பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்தபடியாக நாம் இப்போதே கோட்டையின் கதவை உடைத்துச் செல்லலாமா? வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக அந்த குதிரையில் இருந்த வீரன் அவனுடைய கைகளை அசைத்தான். அப்படியென்றால் இப்போது நமது வீரர்கள் அனைவரும் கோட்டையை முற்றுகையிட்டு விட்டார்கள். தாங்கள் என்ன கட்டளையிடப் போகிறீர்கள்? திரும்பி போங்கள். என்ன கூறினீர்கள்? திரும்பி போங்கள் என்றேன். அரசே, இதற்காகத்தானா இவ்வளவு பெரிய போர் நடத்தி இன்று சோழனின் கோட்டையை முற்றுகிட்டோம்? எமது தேவை என்னவென்று உனக்கு தெரியாதா தளபதி? தெரியும். பிறகு? இருப்பினும் என்ன இருப்பினும், மேலே பார். அடுத்த கணம் படை தளபதியும் அங்கிருந்த ஒரு சில வீரர்களும் மேலே பார்க்க மாளிகை மண்டபத்தில் மேலே நின்று கொண்டிருந்தான் மூன்றாம் ராஜேந்திர சோழன். அரசே, ராஜேந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் பார்ப்பது போல எனக்கு தெரியவில்லை. பிறகு? என்னை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது போல இருக்கிறது அவனுடைய பார்வை. அப்படியென்றால் தங்களின் முடிவு? நீங்கள் அனைவரும் இங்கே இருங்கள், நான் கோட்டைக்குள் செல்கிறேன். சென்று மூன்றாம் ராஜேந்திரனையும் பார்த்து என்ன விசேஷம் என்று கேட்டுவிட்டு வருகிறேன். அரசே, நீங்கள் தனியாக உள்ளே வா. ஏன்? அது இல்லை, அபாயமணி கூட அடித்து விட்டார்கள். அனைத்து வீரர்களும் உள்ளேதான் இருப்பார்கள். இப்போது தாங்கள் தனிமையில் செல்வது நல்லதன்று. அப்படியென்றால் இவ்வாறு செய்யலாம். எவ்வாறு அரசே? அழகன் குளம் இருக்கிறது அல்லவா? ஆம். அதன் அருகே சௌந்தரராஜன் என்ற ஒருவன் அமர்ந்திருப்பான். அவனிடம் சென்று, பாண்டிய தேசத்தின் அரசர் சோழ நாட்டின் கோட்டைக்குள் செல்ல வேண்டுமா? எப்போது செல்லலாம் என்று குறியேட்டு விட்டு வா. அரசே, இந்த சடாவர்ம சுந்தர பாண்டியனை தடுக்க சோழ தேசத்தில் மட்டுமல்ல ஈரேழு உலகத்திலும் எவனும் கிடையாது என்று கூறிவிட்டு குதிரையை விட்டு இறங்கி கோட்டைக்குள் நுழைந்தான் சடாவர்ம சுந்தர பாண்டியன். சென்ற பாண்டியன் மேல்தளத்திற்கு சென்று மூன்றாம் ராஜேந்திரனை எதிர்கொண்டான். வா சடாவர்ம சுந்தர பாண்டியா. மூன்றாம் ராஜேந்திர சோழருக்கு பாண்டிய தேசத்தின் மன்னனின் பணிவான வணக்கங்கள். காலம் போய்விட்டதோ? ஆம், முன்பே வருவாய் என்று காத்துக் கொண்டிருந்தேன். சிறிது தாமதமாக வந்திருக்கிறாய். யமலோகம் செல்வதற்கு அவ்வளவு அவசரமோ சோழ மன்னனுக்கு? யமலோகம் அல்ல, சிவலோகம் செல்வான் இந்த மூன்றாம் ராஜேந்திரன் பாண்டியா. அதுவும் சரிதான். மரணத்திற்கு பின்பு நீ கைலாயம் சென்றாலும் சரி, வைகுண்டம் சென்றாலும் சரி, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. இருப்பினும் மரணத்திற்கு முன்பு ஒரு விடயத்தை மட்டும் நான் உன்னிடம் கேட்டறிய வேண்டும். அது என்னவென்றும் எனக்கு தெரியும். பாண்டியர்களின் பொக்கிஷ பெட்டி அதுதானே? ஆம் மூன்றாம் ராஜேந்திரா. எங்கே அது? என்னிடம் இல்லை. உங்களிடம் இல்லை என்பதுதான் காலம் காலமாக கூறிக்கொண்டே வருகிறீர்களே. யாரிடம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள்? அதை கூறினால் நீ என்னை உயிரோடு விட்டு செல்வாயா? கூறு பாண்டியா. அந்த ரகசியத்தை கூறினால் என்னை உயிரோடு விட்டு விடுவாயா? சிறிது கடினம்தான் ராஜேந்திரா. உன்னை உயிரோடு விடுவதென்று என் மனதில் எண்ணம் இல்லை. பிறகு அந்த ரகசியத்தையும் நான் ஏன் உனக்கு கூற வேண்டும் பாண்டியா? கூறினால் உனக்கு ஒரு சலுகை தருகிறேன். சலுகையா? என்னது? நீ எப்படி விரும்புகிறாயோ அப்படியே உனது மரணம் நிகழும்.
நார்த்தொடு தீர்க்கிலன் நன்றாய் அடக்கிலன் பார்த்துளி பெய்யிலன் பல்லோர் பலிக்கிலன் தோல் பையுள் நின்று தொழிலறச் செய்தூட்டும் கூத்தன் பெறப்பட்ட கால் பாண்டியா. சங்கம் வளர்த்த பாண்டியனுக்கு இதற்கு பொருள் தேவையோ? சோழா, இந்த ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் யாருக்கும் இவ்வளவு கால அவகாசம் கொடுத்ததில்லை. இறுதியாக கேட்கிறேன், பாண்டியர்களின் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? யாரிடம் இருக்கிறது? யார் அவன்? எங்கிருக்கிறான்? கூறிவிடு சோழா, கூறிவிடு. எனது முடிவை முன்பே கூறிவிட்டேன் பாண்டியா. இருப்பினும் எனது கையிலும் வாள் இருக்கிறது, உனது கையிலும் வாள் இருக்கிறது. பார்ப்போமா, உமது வாள் என்னை முன்னே கொள்கிறதா அல்லது எமது வாள் என்னை முன்பே கொள்கிறதா என்று கூறிவிட்டு சட்டென்று மூன்றாம் ராஜேந்திரன் அவனுடைய வாளை சுழற்றி அவனுடைய வயிற்றில் குத்த, அதற்கு முன்பே அவனுடைய வயிற்றில் மற்றொரு வாளும் பாய்ந்திருந்தது. இரண்டு வாள்களையும் உடலில் ஏந்தி கொண்டு பின்னுக்கு சென்ற மூன்றாம் ராஜேந்திரன், பாண்டியா, ஜடாவர்மன் சுந்தர பாண்டியா, என்னை நீ கொன்றாயா அல்லது என்னை நானே கொன்றேனா என்று எனக்கும் தெரியாது, உமக்கும் தெரியாது. அதே போல்தான் உமது பாண்டிய தேசத்தின் பொக்கிஷ பெட்டி யாரிடம் இருக்கிறது என்று தெரியாது பாண்டியா, தெரியாது. முடிந்தால் கண்டுபிடி. அவன் ஆயிரத்தில் ஒருவனாக இருப்பான், கண்டுபிடி. அடுத்த கணம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியனும் யார் அந்த ஆயிரத்தில் ஒருவன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். வணக்கம், நான் அருண் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. ஸ்ட்ராட்டஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கும், பேசிக்காக ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அதில் இருக்கிற சூட்சமும் நுணுக்கங்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ட்ரேடிங் மைண்ட் செட் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ட்ரேடிங் மைண்ட் செட் யூடியூப் சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்குது. இப்போ நம்மளுடைய தலைப்புக்கு வரலாம். காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஒரு மண்டபத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான படை வீரர்களும் காவல் வீரர்களும் குவிந்திருந்தார்கள். அவர்கள் அணிந்திருக்கும் மாடைகளும் வைத்திருக்கும் கேடயங்களும் பல நாட்டாரை சார்ந்தவர்கள் என்பதை எடுத்துரைத்தது. பொதுமக்கள் யாரும் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. காவலும் கெடுபுடியுடன் இருந்தது அங்கு. சட்டென்று அங்கிருந்தவர்கள் ஒரு சிலர் வழிவிட ஒரு நாட்டின் அரசர் அங்கு வந்து நின்றார். அவர்தான் ஹொய்சாலா நாட்டு அரசர். இன்றைய காலகட்டத்தில் கர்நாடக பகுதியை ஆண்ட மன்னர் இவர்தான். இவருடைய பெயர் இரண்டாம் வீர நரசிம்மன். ஹொய்சாலா நாட்டு அரசர் இரண்டாம் வீர நரசிம்மர் விஜயம் தந்திருக்கிறார் சோழ தேசத்திற்கு என்று கட்டியக்காரன் கூறிய பிறகு ஹொய்சாலா நாட்டு அரசர் ஒரு இடத்தில் வந்து அந்த மண்டபத்தில் அமர்ந்தார். அதன் பின்னர், சோழ தேசத்தின் தற்போதைய அரசர் மூன்றாம் ராஜராஜ சோழன் வருகை தந்திருக்கிறார் என்று மீண்டும் ஒரு குரலொலிக்க, மூன்றாம் ராஜராஜ சோழன் அங்கு வந்து ஹொய்சாலா நாட்டு அரசனின் அருகே அமர்ந்தார். மூன்றாம் ராஜராஜனோடு அணிவகுத்து வந்தார்கள் ஒரு சில சிற்றரசர்களும். அதில் ஒரு சிற்றரசன் மட்டும் மூன்றாம் ராஜராஜனுக்கு அருகே, அதாவது பின்னே வந்து நின்றான். அவன் காடவ தேசத்தின் அரசன். காடவர்கள் என்று அழைப்பார்கள் அவர்களை. அவனுடைய பெயர் கோப்பெருஞ்சிங்கன். அடுத்த தருணம், பாண்டிய தேசத்தின் அரசர் இரண்டாம் மாறவர்ம சுந்தர பாண்டியனும் அவருடைய புதல்வரும் பாண்டிய தேசத்தின் இளவரசருமான ஜடாவர்ம சுந்தர பாண்டியனும் வருகை தந்திருக்கிறார். இரண்டாம் மாறவர்ம சுந்தர பாண்டியன் உள்ளே வந்த பிறகு ஹொய்சாலா நாட்டு அரசனுக்கும் சோழ நாட்டு அரசனுக்கும் முன்னே அமர்ந்தார். பாண்டியனும் சோழனும் எதிர்முகமாக எதிரெதிரே அமர்ந்திருந்தார்கள். நீண்ட நேரம் குடியேறிய மௌனத்தை கலைத்தான் மாறவர்ம சுந்தர பாண்டியன். கூறுங்கள் வீர நரசிம்மரே, ஹொய்சாலா நாட்டிலிருந்து இவ்வளவு தூரம் வருகை தந்தது ஏனோ? பாண்டியனுக்கு சிறிது எகத்தாளம் அதிகமாகத்தான் இருக்கிறது. நான் ஏன் வந்திருக்கிறேன் என்று உமக்கு தெரியாது? தெரியவில்லையே, யாரும் கூறவில்லை. திமிரை பாரு. சரி, கூறுகிறேன். மாறவர்மா, நீ சோழர்களுக்கு கப்பம் கட்டிதானே வாழ்ந்து கொண்டிருந்தாய். இப்போதென்ன
கப்பம் கட்ட முடியாது, உங்களுக்கு அடிமையாக இருக்க முடியாது என்று புதிதாக குரலை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறாய். ஹொய்சலா நாட்டு அரசரே, இது பாண்டியனுக்கும் சோழனுக்கும் உள்ள பகை, சங்ககாலத்திலிருந்தே தொடரும் பகை. உமக்கு புரியாது ஹொய்சால மன்னரே, விட்டுவிடும். பாண்டியா, பழைய புராணம் எல்லாம் பேச வேண்டாம். சோழர்களுக்கு உன்னால் கப்பம் கட்ட முடியுமா முடியாதா? முடியாது வீர நரசிம்மரே. அப்படி என்றால் ஹொய்சாலா நாட்டு படைபலம் உமது தேசத்தின் எல்லையில் நிற்கும். எப்படி, ஒப்புக்கொள்கிறாயா இதற்கு? நன்றாக இருக்கிறது. நான் உங்கள் தேசத்திற்கு கப்பம் கட்ட மாட்டேன் என்று கூறினேனா, அல்லது சோழ தேசத்திற்கு கப்பம் கட்ட மாட்டேன் என்று கூறினேனா? சோழ தேசத்திற்குத்தானே. அப்படி பார்க்க போனால் சோழர்களின் படைபலம் தானே எமது எல்லையில் வந்து நிற்க வேண்டும். முடிந்தால் மூன்றாம் ராஜராஜனை படையை திரட்டி கொண்டு வர சொல்லுங்கள், பார்த்து விடலாம். பாண்டியனின் வாளுக்கு கூர்மை அதிகமா, அல்லது சோழனின் வாளுக்கு கூர்மை அதிகமா என்று. பாண்டியா, அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். வீர நரசிம்மர் வந்ததற்காகத்தான் அமைதி காத்து கொண்டிருக்கிறேன். நன்றாக இருக்கிறது சோழா, நன்றாக இருக்கிறது நீ கூறுவது. பல ஆண்டுகளாக நீ அமைதியாகத்தான் இருக்கிறாய், இப்போதுதான் உனக்கே தெரிகிறதா? போதும், சோழ தேசத்தின் அரசரை பற்றி ஏதேனும் கூறினாய். யாரது? குறுநில மன்னரோ? காடவர்கள். உமது பெயர்? கோப்பெருஞ்சிங்கன். கோப்பெருஞ்சிங்கன். சோழனும் பாண்டியனும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சிற்றரசர்கள் சிற்றரசராகவே இருக்க வேண்டும், இல்லையெனில் தூர தேசம் காணாமல் போய்விடுவீர்கள். என்ன கூறினாய்? அடுத்த கணம் அங்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த வீர நரசிம்மன் சட்டென்று ஆசனத்தில் இருந்து எழுந்தான். போதும், இதுதான் ஹொய்சாலா நாட்டு மன்னருக்கு நீங்கள் இருவரும் கொடுக்கும் மரியாதையா? பேச்சுவார்த்தைக்கு அழைத்துவிட்டு இப்போது என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அனைவரும்? பாண்டியா, உமக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், சிந்தித்து செயல்படு, அவ்வளவுதான். அடுத்த கணம் மாறவரும சுந்தர பாண்டியன் பேசுவதற்கு சொல்லெடுப்பதற்குள் சடாவரும சுந்தர பாண்டியன் பேசத் தொடங்கினான். வீர நரசிம்மரே, சோழர்களுக்கு இனி பாண்டியர்கள் கப்பம் கட்ட மாட்டார்கள். இதை சிந்தித்தெல்லாம் கூறுவதற்கு நேரம் கிடையாது, உறுதியாக கூறுகிறோம். மாறவர்மன் சுந்தர பாண்டியன் தான் பாண்டிய தேசத்தின் அரசன், நீ வெறும் இளவரசன். ஒரு இளவரசன் என் முன்னே பேசக்கூடாது. உம்மோடு பேசவும் நான் இங்கு வரவில்லை வீர நரசிம்மரே. இதுதான் முடிவு என்று கூறுகிறோம், அவ்வளவுதான். இதற்கு மேல் பேச்சு கிடையாது. அப்படி என்றால் உங்களுக்கு என்ன வீர நரசிம்மரே? உங்களுடைய மகளை மூன்றாம் ராஜராஜருக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறீர். ஆகவே சோழனும் உங்களுக்கு மாப்பிள்ளையாகிவிட்டார். ஆகவே அவர்களுக்கு ஒப்பூதுவதற்கு இங்கே வந்திருக்கிறீர்கள். மாறவர்மா, உனது மகன் அதிகமாக பேசுகிறான். பாண்டியர்களும் என்னை அழைத்தார்கள், அதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். பல தேசங்களின் விடயங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது குடும்ப விஷயங்களை இழுப்பது தவறு, அவ்வாறு நானும் நடந்து கொள்ள மாட்டேன் என்பதை உமது மகனுக்கு புரியவை மாறவர்மா. ஆம், உண்மைதான், நாங்களும் உங்களை வரச்சொல்லியிருந்தோம், ஆனால் சமாதானம் பேச அல்ல. அப்படியென்றால் எதற்காக என்னை வரச் சொன்னீர்கள்? பாண்டிய தேசத்தின் பொக்கிஷ பெட்டி சோழர்களிடம் இருக்கிறது, அது எங்களுக்கு வேண்டும். ஆம், இந்த பொக்கிஷ பெட்டிக்கு பல ஆண்டுகளாக போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். பாண்டியர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், சோழர்களும் அதற்கு பதில் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதாவது உனக்கு புரியவில்லை? சரி, கேளும், கேளும் சோழனிடம் அந்த கேள்வியை. பாண்டிய தேசத்தின் பொக்கிஷ பெட்டி எங்கே இருக்கிறது? மூன்றாம் ராஜராஜா, கூறு பதிலை. அது எங்களிடம் இப்போது இல்லை. போதுமா? இதற்கு முன்பிருந்த மூன்றாம் குலோத்துங்கனும் இதே பதிலைத்தான் கூறிக்கொண்டிருந்தான். எவ்வளவு காலமானாலும் எவ்வளவு விடயம் சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுக்கு புரிவதே இல்லை. அப்படி என்ன அந்த பொக்கிஷ பெட்டி? இல்லையெனில் கூறு. சோழ தேசத்தில் இருக்கும் பொக்கிஷங்களையும் தருகிறேன், என்னுடைய நாடான ஹொய்சலா நாட்டில் இருந்த பொக்கிஷங்களையும் தருகிறேன். பெட்டியாம் பெட்டி, பொக்கிஷமாம் பொக்கிஷம். உங்கள் இரு நாடு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ராஜ்யத்தாலும் அந்த பொக்கிஷ பெட்டிக்கு இணையாக பொருள் கொடுக்க முடியாது. அப்படி அந்த பெட்டியில் என்னதான் இருக்கிறது? பொற்கை பாண்டியனின் பொற்கை இருக்கிறது, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனின் முத்துக்கள் இருக்கிறது, இன்னும் பல பாண்டிய மன்னர்களின் மணிமகுடமும் அவர்களின் சிறப்பை கூறும் அனைத்து பொருட்களும் அதில்தான் இருக்கிறது. அது பாண்டியர்களின் பெருமை. எத்தனையோ முறை போர் நடந்திருக்கிறது, எத்தனையோ முறை கொள்ளையடித்து பொருட்களையும் தேசத்திலிருந்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் பாண்டியர்களுக்கு அதெல்லாம் ஒரு இழப்பே கிடையாது, மீண்டும் வல்லரசாகும் வலிமையும் திறமையும் எங்களிடம் இருக்கிறது. இறுதியாக அதை மட்டும் கூறிவிட்டு செல்ல சொல்லுங்கள் சோழனை. அடுத்த கணம் மூன்றாம் ராஜராஜன் எழுந்து மாறவரும சுந்தர பாண்டியனையும் பார்த்தான்.
சடாவர்ம சுந்தர பாண்டியனையும் பார்த்தான். நீங்கள் கேட்கும் கேள்விக்கு என்னிடம் இதுதான் இப்போதற்கு பதில். தெரியாது. உங்களுக்கு இன்னும் ஒரு மண்டலம் கால அவகாசம் தருகிறேன். அதற்குள் பாண்டியர்கள் மீண்டும் எங்களுக்கு கப்பம் கிட்டுங்கள், இல்லையெனில் போருக்கு தயாராக இருங்கள் என்று கூறிவிட்டு மூன்றாம் ராஜராஜன் அந்த இடத்தை விட்டு செல்ல அங்கு நடந்த சபையும் கூட்டமும் கலைந்தது. அடுத்த கணம் பாண்டிய தேசத்தின் அரண்மனை. சடாவர்மனிங்கே உள்ளே இருக்கிறார். சடா, கூறுங்கள் தந்தையே. இந்த நாட்டுக்கு நீ இளவரசன் மட்டுமே, மேலும் நான் நினைத்தால் வேறொருவனையும் இளவரசனாக்க முடியும். தெரியுமா என்னவானது இப்பொழுது? சபையில் வீர நரசிம்மரை எதிர்த்து அப்படி பேசுகிறாய்? ஏன் அவனை எதிர்த்து பேசினால் என்ன? அவனை நாம் தான் சமாதானத்திற்கு வர சொல்லி இருந்தோம். புரிகிறதா? புரிகிறது. இருப்பினும் நமக்கு தேவையான விடயம் எதுவும் அங்கு நடக்கவில்லை. எதை குறிப்பிடுகிறாய்? பாண்டிய தேசத்தின் பொக்கிஷ பெட்டி. ஆமாம், பொக்கிஷ பெட்டி. இதோ பார், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொலைந்து போனது. அது தொலைந்து போனதா அல்லது சோழர்களால் எடுக்கப்பட்டதா? சரி, சோழர்களால் எடுக்கப்பட்டது என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் சோழர்களே இப்போது அந்த பெட்டி அவர்களிடம் இல்லை என்கிறார்கள். எங்கே இருக்கிறது என்றும் தெரியவில்லை என்கிறார்கள். அப்படி பொய்யுரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ இடம் அவர்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை தந்தையே? இதோ பார்ச்சடா, இந்த மாறவரும சுந்தர பாண்டியனுக்கு பாண்டிய தேசமும் பாண்டிய தேசத்தின் மக்களின் நலம் மட்டுமே முக்கியம். இதில் பொக்கிஷத்தை எல்லாம் தேடிக்கொண்டு போவதில் எனக்கு துளியும் விருப்பமில்லை. மேலும் சிலர் அதை கதை என்கிறார்கள், சிலர் அதை உண்மை என்கிறார்கள். இப்படி மெய்யா பொய்யா என்று தெரியாத ஒரு விடயத்திற்காக அலைவது என்பது தவறு ஜடா வருமா? முடித்து விட்டீர்களா தந்தையே? என்ன? இல்லை, நீங்கள் பேச வேண்டியதை எல்லாம் பேசி முடித்து விட்டீர்களா என்று கேள்வி கேட்டேன். ஜடாவர்மா. தந்தையே, எனக்கு பொக்கிஷ பெட்டி மிகவும் முக்கியம். நமது முன்னோர்களின் பொக்கிஷம் அது. பாண்டிய தேசத்திற்கே பெருமை அது. அதை மீட்பதுதான் இந்த ஜடாவர்ம சுந்தர பாண்டியனின் கனவு, லட்சியம், அனைத்தும். இதில் சோழன் அல்ல, ஹொய்சலன் அல்ல. ஏன்? இந்த ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் முன்னே மாறவர்ம சுந்தர பாண்டியன் நின்றாலும் மரண சாசனத்தை எழுதக்கூட தயங்க மாட்டேன் தந்தையே என்று கூறிவிட்டு சடாவர்ம சுந்தர பாண்டியன் அந்த அறையை விட்டு கோபமாக சென்றான். அடுத்த கணம் மாறவர்ம சுந்தர பாண்டியன், இவனுக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டது என்று கூறிவிட்டு அவரும் அந்த இடத்தை விட்டு சென்றார். அடுத்த கணம் சோழ தேசத்தின் அரண்மனை. மூன்றாம் ராஜராஜா, கூறுங்கள் மாமாடி. சபையில் இருக்கும் பொழுது நான் வீர நரசிம்மன், இப்போது மாமாடி ஆகிவிட்டேனா? தங்களின் மகளைத்தானே நான் திருமணம் செய்திருக்கிறேன். அப்படி பார்க்க போனால் நீங்கள் எனக்கு மாமாடி தானே? சரி சரி, இருக்கட்டும். நான் இன்று இரவே பொய்சாலா நாட்டுக்கு போய் சேர வேண்டும். இருக்கலாமே இரண்டு மூன்று நாட்கள். மேலும் தங்களின் மகளையும் பார்த்துவிட்டு செல்லலாமே. இல்லை ராஜராஜா, நீயும் அழைத்தாய், அந்த பாண்டியனும் அழைத்தான். அதுதான் விரைவாக ஓடி வந்தேன். மேலும் நமது தேசத்திலும் ஒரு சில சிக்கல்கள் போய்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுதான். மேலும் ராஜராஜா, கூறுங்கள். ஒரு விடயத்திற்கு நீ அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன? பார்த்தாயா பாண்டியன் பேசியதை? பார்த்தேன் பார்த்தேன். அந்த மாறவரும சுந்தர பாண்டியனுக்கு எவ்வளவு திமிரு? எனக்கு என்னவோ அவனுக்கு திமிர் இருந்தது போல் தெரியவில்லை. பிறகு அவனுடைய மகனான ஜடாவரும சுந்தர பாண்டியனுக்குத்தான் இருந்தது. ஆமாமாடி, அவன் அதிகமாகத்தான் பேசினான். பார்த்தாயா, மாறவரும சுந்தர பாண்டியனை ஏதாவது கேள்வி கேட்டால் அவன் ஜடாவரும சுந்தர பாண்டியன் சிங்கத்தை போல் கர்ஜிக்கிறான். அதே போல் உன்னை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது புலிகள் உறும்பவில்லையே. ஏன் மாமாடி, என்ன இப்படி பேசுகிறீர்கள்? இதோ நிற்கிறானே கோப்பெருஞ்சிங்கம், இவன் பேசினானே. இவன் சிற்றரசன் மட்டுமல்ல, எனது நம்பிக்கை, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். சரி, அப்படி என்றால் அனைத்தும் சரிதான். கோப்பெருஞ்சிங்க, கூறுங்கள் வீரநரசிம்மரே. சோழனுக்கு நீ பக்கபலமாக இருப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. அது எங்களுடைய கடமையும் கூட. சரி, இப்போது நீ செல்லலாம். நாங்கள் இருவரும் சிறிது குடும்ப விடயங்களை பேச வேண்டும். உத்தரவு என்று கூறிவிட்டு கோப்பெருஞ்சிங்கன் அங்கிருந்து சென்றான். அடுத்த கணம் மூன்றாம் ராஜராஜனை பார்த்த வீர நரசிம்மன், என்ன மாமடி இப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? புலி உறும்பவில்லை என்ற ஒரு கேள்விக்கு நீ பூனை கத்துகிறது என்று பதிலளிக்கிறாய். மூன்றாம் ராஜராஜா. மாமடி, புரியவில்லையே. உனது தம்பி மூன்றாம் ராஜேந்திரன் எங்கே? அவனை விட்டுவிடுங்கள். ஏன், என்னவானது? அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்து கொண்டிருக்கிறான். யாரெங்கே? அரசே, மூன்றாம் ராஜேந்திரனை வர சொல்லுங்கள். உத்தரவு. அடுத்த கணம் சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த அறைக்குள் மூன்றாம் ராஜேந்திரன் வந்து நின்றான். வாருங்கள் மாமாடி, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இல்லை அப்பா, நன்றாக இல்லை. புரியவில்லையே. நீங்கள் இருவரும் செய்து கொண்டிருப்பது நன்றாக இல்லை என்று கூறினேன். என்னவாயிற்று? இன்றைக்கு பாண்டியர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் சபைக்கு நீ வரவில்லை? பிடிக்கவில்லை, ஆகையால் நான் வரவில்லை. அது சரி,
அண்ணனுக்கும் தம்பிக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அது வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும், வெளியே தெரியக்கூடாது. உமது அண்ணன் மூன்றாம் ராஜராஜன் மன்னன், நீ மூன்றாம் ராஜேந்திரன் ஒரு படைத்தளபதியாவதாவது இருக்க வேண்டும். ஆனால் உனது அண்ணனுக்கு ஒரு துளி உதவி கூட நீ செய்ய மறுக்கிறாய். ஏன், என்ன காரணம்? எனது அண்ணன் என்று பார்த்து செய்ய முடியாது. அப்படியென்றால்? நான் வீரன் மாமாடி, ஆளுமை கொண்ட அரசனுக்கே தலை வணங்குவேன். பார்த்தீர்களா மாமாடி, பார்த்தீர்களா எப்படி பேசுகிறான் என்று? இதற்காகத்தான் இவனை அங்கு அழைத்து வரவில்லை. அழைத்து வந்திருந்தேன், இவனும் சேர்த்து என் மானத்தை வாங்கியிருப்பான். அது சரி, இருவரும் எலியும் பூனையும் போல் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பெயரை பாருங்கள், இவன் ராஜராஜனாம், இவன் ராஜேந்திரனாம். இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு இதே பெயரில் ராஜராஜனும் ராஜேந்திரனும் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் இப்படிப்பட்ட பெயரை வைத்துக் கொண்டால். ராஜேந்திரா, உனக்கு என்னதான் பிரச்சனை, அதையாவது கூறு. பாண்டியர்கள் கப்பம் கட்டவில்லை என்றால் அடுத்த கணமே நமது படை எல்லையில் நின்றிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த சோழ மன்னனின் வரலாற்றில் இப்படி ஒரு பதிவு இருக்கிறது? இதை மட்டும் எனது அண்ணனான மூன்றாம் ராஜராஜன் கல்வெட்டாக பதித்தால் கோவிலில் இருக்கும் சிற்பங்கள் கூட கைகட்டி சிரிக்கும். மாமாடி, இதை பற்றி தான் நீங்கள் பேசப் போகிறீர்கள் என்றால் என்னை விடுங்கள், நான் இதை பற்றி பேசுவதற்கு தயாராக என்று கூறிவிட்டு மூன்றாம் ராஜேந்திரன் அந்த அறையை விட்டுச் சென்றான். பார்த்தீர்களா, அவன் உங்களுக்கும் இவ்வளவுதான் மதிப்பு கொடுக்கிறான். ஏடு, பார்த்துக் கொள்ளலாம், நமது தம்பிதானே என்று கூறிவிட்டு இவர்களும் அந்த அறையை விட்டு வெளியே செல்ல, அந்த அறையின் பின் கதவுக்கு அருகே கோப்பெருஞ்சிங்கன் இவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தான். பாண்டியனின் பயணம் தொடரும். ஆயிரத்தில் ஒருவனை தே